ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம இந்த ஷார்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபியூஸ்ட் ஹேர் ஆயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஃபியூஸ்ட்னா ஒன்றும் இல்லை, உட்செலுத்தப்பட்ட எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்செலுத்தப்பட்ட எண்ணெய் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே நீங்கள் வந்து முடி வளரக்கூடிய தன்மை தரக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எண்ணெயை வந்து ஊற வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுறது தான். ஸோ நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ, அண்ட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, அண்ட் மேலே வந்து வெட்டிவேறு. ஸோ ஹோம் மேட் எண்ணெய் வந்து உங்களால செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்க இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுல எண்ணெய் எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்னா, 3 பங்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கறீங்க அப்படின்னா, அதுல 1 பங்கு வந்து பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய், 1 பங்கு வந்து பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில், பாதாம் எண்ணெய் நீங்க சேர்த்துக்கோங்க. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். நான் வந்து இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஹோம்மேட் ஹேர் ஆயிலே வந்து இதுல வந்து இன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதாவது ஊற வச்சிருக்கேன். ஹோம்மேட் ஹேர் ஆயில் எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியலனா, நீங்க நம்ம சேனலுக்கு போய் நீங்க வந்து பாத்துக்கலாம். என்னோட சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து இருக்கு, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. இந்த எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் வந்து ஊறணும், நீங்க யூஸ் பண்ணாதீங்க, அப்பப்போ குலுக்கி விட்டுக்கோங்க, அது நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்காக. ஊறிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதோட ஆயில் கலரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேல் எல்லோ கலர்ல மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆயில் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம யூஸ் பண்ணி பாருங்க.